நேசனின் பெர்லிஸ் மாநிலத்தில் மட்டுமே தைப்பூசத்திற்கு அனுமதி கோவிட் தொற்று பரவல் அதிவேகமாக பரவி வரும் நிலையில் நடமாட்ட கட்டுப்பாட்டு மற்றும் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைகள் அமலில் இருக்கும் மாநிலங்களில் தைப்பூச திருவிழாவிற்கு அனுமதி இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆனால் பெர்லிஸ் மாநிலத்தில் மட்டும் தைப்பூச திருவிழாவை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஹலிமா தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சு தேசிய பாதுகாப்பு மன்றம் ஆலய பொறுப்பாளர்கள் என சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் கலந்து பேசப்பட்ட பின்னரே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் ஹலிமா கூறினார் ஆயிரத்து ஐநூறு கோடி பெருமாய் உதவி திட்டம் பிரதமர் அறிவிப்பு நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பேணுவதற்காக அரசாங்கம் மேலும் ஒரு கூடுதல் உதவி திட்டத்தை அறிவித்திருக்கிறது அந்த திட்டத்திற்கு என ஆயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக இன்று நேரலையில் பேசிய பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் தெரிவித்தார் கோவிட் பெருந்தொற்றை தடுப்பது மக்கள் நலனை பேணுவது வர்த்தக நடவடிக்கைகளை தொடர்ந்து உந்த செய்வது ஆகிய மூன்று அம்சங்களுக்கு இந்த உதவி திட்டத்தின் கீழ் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றை எதிர்கொள்ளும் முயற்சிகளுக்காக அரசாங்கம் கூடுதல் நூறு கோடி வெள்ளியை ஒதுக்கியுள்ளது சுகாதார பணியாளர்களுக்கான ஒருமுறை வழங்கப்படும் ஐநூறு வெள்ளி உதவி நிதியும் இதர முன்கள பணியாளர்களுக்காக முன்னூறு வெள்ளி உதவி நிதியும் இவ்வாண்டு முதல் காலாண்டில் வழங்கப்படும் தனியார் மருத்துவமனைகள் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு உதவியாக கோவிட் நோயாளிகளை ஏற்றுக்கொள்ள இணங்கியிருப்பதை அடுத்து அந்நோக்கத்திற்காக அரசாங்கம் பத்து கோடி ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது மேலும் கோவிட் தொற்றுக்கள் அதிகம் உள்ள இடங்களில் வேலை செய்யும் பதிவு பெற்ற அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கான கோவிட் பரிசோதனையின் முழு செலவையும் சொக்சோ சமூக நலன் அமைப்பு ஏற்றுக்கொள்ளும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹீன் யாசின் அறிவித்தார் சாலையோரத்தில் யானை இறந்து கிடந்தது கிரிக் ஜெலில் மேற்கு கிழக்கு சாலையோரத்தில் நான்கு அல்லது ஐந்து வயதுடைய யானைக்குட்டி ஒன்று இறந்து கிடந்தது அந்த யானைக்குட்டியை நேற்று விடியற்காலை ஐந்து மணி அளவில் லூரி அல்லது பஸ் மோதியிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காவின் இயக்குனர் யூசுப் ஷரீஃப் கூறினார் ஆனால் இது குறித்து வாகன ஓட்டுநர்களிடமிருந்து தாம் எந்த ஒரு புகாரையும் பெறவில்லை என அவர் சொன்னார் அந்த யானைக்குட்டியின் உடல் கிரிக்கில் நேற்று மதியம் புதைக்கப்பட்டது சாலையின் இரு புறங்களிலும் அடர்ந்த காட்டுப்பகுதி இருப்பதால் கிரிக் ஜெலி சாலையில் அடிக்கடி வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் கடந்து செல்லக்கூடும் எனவே அந்த சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்கள் கவனமாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என்று யூசப் ஷரீப் கேட்டுக் கொண்டார் வியாபாரிகளை வஞ்சிக்காதீர் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோரிக்கை சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் உட்பட துறைகள் கூடுதல் நேரம் வரை செயல்பட அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று இருபத்தியோரு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வியாபாரத்திற்கான உரிமத்தில் குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு ஏற்ப அவர்களது வர்த்தக நேரம் திறந்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அந்த இருபத்தியோரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்ட கூட்டறிக்கையில் கேட்டுக்கொண்டனர் தற்போது அமலில் இருக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வேலை முடிந்து வீடு திரும்புவதற்குள் உணவகங்கள் மூடப்பட்டு விடுகின்றன இதனால் எட்டு மணிக்கு மேல் கடைகள் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்களான ஷரேக் கலீர் சமாத் த்ரேசா கோக் ஆகியோரும் கேட்டுக்கொண்டனர் மறுசீரமைப்பு அவசியம் அம்னோ தலைமைத்துவத்தில் மறுசீரமைப்பு உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதன் தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ அம்மா ஜெய்தி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது கட்சி மீது உறுப்பினர்களின் நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வருவதற்கும் அம்னோவை மக்கள் புறக்கணிக்காமல் இருப்பதற்கும் இந்த மறுசீரமைப்பு அவசியம் என கூட்டரசு பிரதேச அம்னோ இளைஞர் பிரிவின் தலைவர் முகமது நிசாம் அப்துல்லா கூறினார் இப்போதைய அம்னோ தலைமைத்துவத்தின் மீது கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களின் நம்பிக்கை இழந்து வருவதால் பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்கு முன்பு அம்னோவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க மூச்சு திணறி மோட்டார் சைக்கிள் ஓட்டி மரணம் இங்குள்ள ஜலன் கிளங் லமா தமான் ஸ்ரீ சந்தோஷா சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஆடவர் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் கீழே விழுந்த அவரை சுற்றி இருந்த பொதுமக்கள் உதவிகளை வழங்கியுள்ளனர் அங்கு விரைந்த போலீசார் ஆம்புலன்ஸ்க்கு தொடர்பு கொண்டனர் ஆம்புலன்ஸில் வந்த சுகாதார அதிகாரிகள் அவர் மூச்சு திணறலால் இறந்ததாக உறுதிப்படுத்தினர் மேலும் பிரேத பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நாட்டை இக்கட்டான சூழலுக்கு தள்ளிவிட்டார் முஹிடின் முறையான முன்னேற்பாடுகள் இன்றி நடமாட்டக் கட்டுப்பாட்டு ஆணை மற்றும் அவசர கால நிலையை அறிவித்த பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் நாட்டை இக்கட்டான சூழலுக்கு தள்ளிவிட்டார் என எதிர்க்கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குற்றம் சாட்டினார் பயனற்ற ஒரு வருடாந்திர நிகழ்வாக நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை ஆகிவிட்டது இந்த ஆணை நிபந்தனைக்கு உரியது போல் தூற்றமளித்தாலும் அளித்தாலும் அதுவே நிரந்தரமாகிவிடும் போல் தோன்றுகிறது மீச்சு என்பதற்கெல்லாம் வெறும் வெற்று கோஷமாகத்தான் உள்ளது பொதுமக்களுக்காக உதவி செய்து அதன் மூலம் அவர்களின் நம்பிக்கையை பெறுவதன் வழி நாட்டை பிரச்சினையில் இருந்து மீட்பதற்கான வலுவை பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆனால் அரசாங்கம் மக்களை சிரமத்தில் ஆழ்த்தும் அதே வேளையில் அவர்களை முட்டாள்களாகவும் சிறு பிள்ளைகளாகவும் எண்ணுகிறது மக்கள் மீது அரசாங்கம் நம்பிக்கை கொள்ளாத பட்சத்தில் தங்கள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என அரசாங்கம் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும் எஸ்ஓபி விதிமுறைகளை பின்பற்றுவதிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது பிரதமரின் தலைமைத்துவம் மீதான நம்பிக்கை தொடர்ந்து குறைந்து வரும் காரணத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஆதரவை மீட்டு வருகின்றனர் இதற்கு மேலும் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியுமா எனவும் அன்வார் கேள்வி எழுப்பினார் விதிமுறைகளும் தண்டனைகளும் அனைவருக்கும் சமமே அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதிமுறைகளும் தண்டனைகளும் அரசு ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் சமமானதே என்று அரசாங்க தலைமை செயலாளர் தான்சி முகமது சுக்கி அலி கூறினார் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் செயல்பாட்டு தர விதிமுறையான எஸ்ஓபியை மீறும் பதினாறு லட்சம் அரசாங்க ஊழியர்களுக்கான நினைவுறுத்தலாகும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற தவறும் எந்த ஒரு தரப்பினருக்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் சட்ட நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பி அரசாங்க ஊழியர்களும் பொதுமக்களும் நிச்சயம் பின்பற்ற வேண்டும் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் எஸ்ஓபிக்களை பின்பற்றாத பட்சத்தில் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்று தான் ஸ்ரீ முகம்மது துக்கி அலி கூறினார் லோகாப்பில் பெண் கற்பழிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் மீறி போலீஸ் நிலையத்தின் லோகாப்பில் பதினாறு வயது பெண் ஒருவர் கற்பழிக்கப்பட்டதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என அரச மலேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படூர் திட்டவட்டமாக கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை தலைவருடன் தாம் பேச்சு நடத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒன்பது நாட்களுக்கு முன் அந்த இளம் பெண் கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இரு போலீஸ்காரர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு அந்த இருவரும் தற்போது பணிநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சரவா போலீஸ் தலைவர் ஐ டி இஸ்மஹில் முன்னதாக கூறியிருந்தாா் சாலை தடுப்பை மோதிய ஆடவர் கைது இங்குள்ள பழைய கில்லான் சாலையில் போலீஸ் மேற்கொண்டிருந்த சாலை தடுப்பு நடவடிக்கையின் போது தொலைபேசியில் மூழ்கிய வாகனமொட்டி ஒருவர் நேராக வந்து சாலை தடுப்பை மோதியுள்ளார் வாகனம் ஓட்டும்போது தொலைபேசியை பயன்படுத்துவது தவறு என்பதோடு முன்புறத்தில் சாலை தடுப்பு போடப்பட்டிருப்பதை கூட உணராமல் இடித்த ஆடவரை போலீசார் கைது செய்ததாக பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அன்வர் ஒமார் தெரிவித்தார் நேற்று மாலை ஐந்து ஐம்பது மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தினால் சாலை தடுப்பு பலகை சேதமடைந்ததாக அவர் சொன்னார் அதோடு கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியதை அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டார் கொண்டார் என்றும் ஏசிபி அன்வார் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு